வணக்கம் நேர்களே. கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி நம்ம சேனலை இதுவா முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, அட் தி சேம் டைம் பெல் பட்டன் கண்டிப்பாக வாங்குங்க. ஸோ ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டுருக்கும்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, 2020 அப்படிங்கிற ஒரு வருடம் வந்து நம்மளுடைய ஒரு ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு பிளாக் இயர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவ்வளோ கெட்ட சம்பவங்களும் துஷ்ட சம்பவங்களும் நடந்திருக்குன்னு சொல்லலாம். கொரோனா வைரஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நடந்துக்கக்கூடிய சூழல்கள் ஆகட்டும், நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் நவம்பர் இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான வெள்ளங்களும் பயங்கர ரெயின்ஃபால் அதெல்லாம் பூகம்பங்கள் அதே மாதிரி சைக்ளோனிக் எஃபெக்ட்ஸ்லாம் நிறைய நடக்கும்னு சொல்லலாம். இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஆகஸ்ட் எண்டில் நாங்கள் ஷூட் பண்ணுறோம். ஸோ ஆகஸ்ட் எண்ட் ஆஃப் 2020 நான் சொல்கிறது இந்த வருஷம் நவம்பர் டிசம்பரில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்லலாம். ஸ்பெசிஃபிக்கலி டேட்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து 7, 8, 25, 26 அதே மாதிரி 16, 17, 18 இந்த மாதிரி டேட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப மோசமான டேட்ஸ்னு சொல்லலாம். அதில் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். இது வந்து 2020 விஷயம் தான். ஆனால் 2021 அப்படிங்கிறது நிஜமாகவே ஓரளவுக்கு ஒரு மூச்சு விடுற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும், நிறைய பெரிய பெரிய சாதனைகள் நடக்கும், நிறையா திருப்பு முனைகள் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் நடந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். இதில் என்னென்னா தேசத்துலேயும் வெளிநாட்டிலையும் நிறைய நிகழ்வுகள் நடக்க போகிறது. அதை வந்து பொது பலன்களாக நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம இந்த ஒரு புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். 2021 புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகங்கள் எந்தெந்த இடங்களில் இருக்குது அப்படிங்கிறது பேசிக்கலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கிரக சஞ்சாரங்களை வந்து இப்போ பார்த்துக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேஷத்தில் செவ்வாய் இருக்க போகிறது, ரிஷபத்தில் ராகுவும், விருச்சிகத்தில் கேதுவும், தனுசில் சூரியன் இருக்க போகிறார், மகரத்தில் குரு சனி இரண்டு சேர்க்கை நடந்து நீச்ச பங்க ராஜ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகம் நடக்க போகிறது என்று சொல்லலாம். அதுக்கப்புறம் ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் அதிசார குரு பயிற்சி அடைய போகிறார் கும்பத்திற்கு, அண்ட் அகெயின் செப்டம்பரில் அவர் பேக் வரப்போகிறார். இது எல்லாமே வந்து கிரக சஞ்சாரங்கள் நடக்க போகிறது. இந்த கிரக சஞ்சாரங்களினால் ஒரு ஒரு ராசிக்கும் நடக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ராசினா ராசி மட்டும் கிடையாது, நிறையா பேர் கேள்வி கேட்குறாங்க. அதாவது சார், நாங்கள் மேஷ ராசினா மேஷ லக்னத்துடைய பலன்களும் பலிக்குமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக பலிக்கும். ஏனென்றால் ஒருவேளை நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா பலிக்கும், நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்தீங்கன்னா பலிக்காது. ஆனால் ராசிக்குரிய பலன்கள் சொல்லும்போது மேஷ ராசியாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலிக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க, நாங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு பலன்கள்ங்கிறது கோச்சாரம் மட்டுமே. இதில் வந்து நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகங்கள் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் மிகவும் முக்கியமானவை அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இது மூணுமே ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஜாதகத்தை கணித்து சொல்ல முடியும். அதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டைம் ஆஃப் பர்த்னு சொல்லக்கூடியது. டைம்னால் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 4:50 பிறந்திருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா 4:50 பிறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏனென்றால் அதில் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டிஃப்ரென்ஸ், 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். அதை கரெக்டாக எதுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு யுக்தி, அது ஒரு கணிப்பு, எங்கள் முன்னோர்கள் சொல்லிக்கொடுக்க விஷயத்தை வந்து நான் அதை பிரயோகம் பண்ணுறேன்னு சொல்லலாம். அதில் தான் உங்களுக்கு கரெக்டான டீட்டெயில்ஸ் கிடைக்கும்னு சொல்லலாம். அந்த எக்ஸாக்ட் டைமை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பிரம்ம ரகசியத்தையே கண்டுபிடிச்ச மாதிரி கணக்கு. உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன இருக்குங்கிறது தெள்ளந்தெளிவாக ஒரு படம் போட்டே காட்டிடலாம் உங்களுக்கு, அந்தளவுக்கு வந்து கிளியராக சொல்ல முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அடுத்தது நம்ம இந்த ஒரு புத்தாண்டு பலன்களை பார்ப்போம். மகர ராசி நேயர்களுக்கு ராகு ஆகியவர் 5 உங்களுடைய ராசிக்கு நின்றாலும் சரி, 9 நின்றாலும் சரி, லக்னத்தில் நின்றாலும் சரி, உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகக்கூடிய பாவங்கள் என்ன நல்லா கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா 1, 5, 9 அப்படிங்கக்கூடிய தர்ம திரிகோணங்கள் தான் ஆக்டிவேட் ஆக போகிறது.
ஸோ உங்களுடைய சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம். அதாவது ஒரு விஷயம் இல்லாத விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுடைய திறமைகள் இருக்கும்னு சொல்லலாம். திங்கிங் எபிலிட்டி வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். எதுவுமே சின்னதாக திங்க் பண்ண மாட்டீங்க, திங்க் பிக்னு பெரிய ஃபார்முலாவாக திங்க் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். அதுவுமே வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஈஸியாக கன்வெர்ட் ஆகும்னு சொல்லலாம். காதல் திருமணங்கள் நடக்கும் சொல்லலாம், வேறு மதத்தில் நடக்கும் சொல்லலாம், ஆண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய யோகங்கள் இருக்கும் சொல்லலாம். உங்கள் முன்னோர்களின் அனுகிரகத்தினால் அந்த ஒரு தொழிலை நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ராகு ஆகியவர் 9 இடத்தில் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஃபாரின் ட்ராவல் பண்ணுவீங்க, கலையில் மிகப்பெரிய ஒரு அவார்ட்ஸ் வின் பண்ணுவீங்க, பெரிய பெரிய விஷயங்கள் சாதனை புரிவீங்க. அவார்ட்ஸ்னால் அவார்ட்ஸ், அவ்வளோ அவார்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும்னு சொல்லலாம். நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே மிக பிரம்மாண்டமான வெற்றி, சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் ஏகப்பட்டது நடக்கும்னு சொல்லலாம். மனசு முழுக்க ஒரு சந்தோஷம் திருப்தி இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிகமான ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இயராக இருக்கிறது. அதுலேயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களில் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, லாங் ட்ராவல் பண்ணுவீங்க, கம்யூனிகேஷன் ரிசீவ் ஆகும், வெளிநாட்டிலேருந்து ஒரு தொடர்பு ஒரு தகவல் வந்து நல்ல செய்தியாக வந்து உங்களுக்கு நிற்கும். ஃபாரின் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மிக பிரம்மாண்டமாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும்னு சொல்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடுமே கிடையாது. கேது ஆகியவர் 3 இடத்தில் இருந்தாலோ, லக்னத்தில் இருந்தாலோ, 7 இடத்தில் இருந்தாலோ, 11 இடத்தில் இருந்தாலோ, கண்டிப்பாக உங்களுக்கு 3, 7, 11 அப்படிங்கக்கூடிய த்ரிகோணங்கள் ஆக்டிவேட் ஆகும் சொல்லலாம். அதனால புது பிஸ்னஸ் கன்வெர்ட் ஆகும், புது பிஸ்னஸ் ரன் பண்ணுவீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல அந்யோன்யம் நடக்கும். 2 குழந்தை பெண் குழந்தையாக பிறப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக திருமணம் ஆகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கொஞ்சம் தூரமான இடத்துலேருந்து பொண்ணு வரும், தென்கிழக்கு சைட்லேருந்து டைரக்ஷன்லேருந்து பொண்ணு வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். டெக்னாலஜி ஓரியன்ட் ஜாப்ஸில் யார் இருந்தாலும் சரி, அட்வைசரி ரோலில் யார் இருந்தாலும் சரி, அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். ஆதி குரு அப்படின்னு சொல்லக்கூடியதே கேது தான். அதனால் குருவுக்கு உபதேசிக்கக்கூடிய அளவுக்கு ஞானம் இருக்கும். குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யன்னு சொல்கிறாங்கள அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரத்தில் தான் அவங்க இருப்பாங்க, அவங்க பிறந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு டைம் உங்களுக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்க போகிறது. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சந்தோஷம், ஃபேமிலியில் ஒரு பிரம்மாண்டமான டைம், சுபகாரியங்கள் ஏகப்பட்டது நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு வெரி நைஸ் ஜாப்ஸ் உங்களுக்கு நல்லா செட் ஆகும்னு சொல்லலாம். ஃபாரின் ரிலேட்டட் ட்ராவல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெரி நைஸ் டைம், சீரியஸ்லி ஃபென்டாஸ்டிக் டைம்னு சொல்லலாம். செகண்ட் லெவலில் சூப்பராக பாஸ் ஆவீங்க. நான் சொல்ல 90-95% வாங்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா 80-85% வாங்குவாங்க. அதாவது நான் சொல்கிறது இந்த ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் சொல்லக்கூடிய அர்த்தம் இது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, 50-60% வாங்குறக்கூடிய ஆட்கள் எல்லாமே 75% மேலே வாங்கி எல்லோரும் அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணிடுவாங்க, ரகசியமாக ஜெயிப்பாங்க, வெளியே சொல்லாமல் ஜெயிப்பாங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்றன்னா உங்களுக்கு குருவும் சனியும் 2 சேர்ந்து நீச்ச பங்க ராஜ யோகமாக கிட்டத்தட்ட இந்த இயர் முழுக்கவும் இதோடைய பர்ஃபெக்ஷனாக உங்களுக்கு வேலை செய்யும்னு சொல்லலாம். ஒரு 3-4 மட்டும் குரு வந்து அதிசார பயிற்சி அடைந்து ரிட்டன் மகரத்துக்கே வருகிறார். இதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, குரு ஆகியவர் 1 உங்களுக்கு இருந்தாலோ, 5 இருந்தாலோ, 9 இருந்தாலோ மிக பிரம்மாண்டமான சுபவிரயங்கள் நடக்கும். வீட்டில் கல்யாணங்கள் நடக்கும். முன்னோர்களினால் நிறைய அனுகிரகங்கள் ஆசீர்வாதங்கள் நடக்கும். பிரம்மாண்டமான பெண் குழந்தைகள் பிறக்கும். மேரேஜஸ் கன்வெர்ட் ஆகும். இந்த மாதிரி சுப காரியங்கள் நிறைய நடக்கும்னு சொன்னால் கலையில் மிகப்பெரிய ஆர்வம் வரும். உங்கள் அப்பாவுடைய தொழில் நீங்கள் எடுத்து பண்ணலாமா அப்படின்னு எடுத்து திங்க் பண்ணுவீங்க. அந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்கும். அட்வைசர் மாதிரி இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த ஆடிட்டிங் துறை, அட்வொகேட்ஸ் துறை, குழந்தைகளுக்கு அவ்வளோ சூப்பர். ஏன்னா எக்ஸாம் எழுதுனாங்கன்னா பாஸ் ஆயிடுவாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் அதிகமாக நடக்கும். நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, லாங் ட்ராவல் பண்ணுவீங்க. குருமார்களின் உபதேசங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய டைமாக இருக்கும்.
ஏகப்பட்ட விஷயங்கள் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் சந்தோஷமான விஷயங்கள் மகிழ்ச்சியான விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் அதிகமாக நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். இது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்தீங்க, அதை புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்குன்னு பார்த்தீங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கல்யாணத்தை பற்றியும் மேரேஜ் பற்றியும், அதாவது லவ் மேரேஜ் நடக்குமா அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா ப்ராப்பர்ட்டி வாங்கிறது ஆர் குழந்தைகளுடைய நலன் கருதி நிறைய விஷயங்கள் பண்ண சொல்கிறீங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அப்ராட் போக முடியுமான்னு கேட்குறாங்க, அப்ராட் சான்சஸ் எங்களுக்கு கிடைக்குமா தொழில் சார்ந்த விஷயங்களில் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அப்புறம் லேடிஸ் பேசிக்கலாக வந்து நான் வெறும் ஜென்ஸுக்கு மட்டுமே பேசுகிறேன்னு சொல்கிறாங்க, ஆக்சுவலாக வந்து நான் காமனாக எல்லாருக்கும் சேர்ந்து தான் பேசுகிறேன். அது அவர்கள் அப்படின்னு சொல்கிறது அவங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்கிறேன் நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஆக்சுவலாக வந்து இது எல்லாருக்குமே பொது பலனாக மட்டுமே கருத வேண்டும். இது எல்லாமே உங்களுடைய ஜாதகங்கள், அதாவது ஸ்வஜாதகங்கள் டேட்டு டைமு பிளேஸ் நீங்கள் அமுச்சு கொடுத்தீங்க அப்படின்னா பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக முழு ஜாதகத்தை ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 minutes உங்கள் ஜாதகத்தை நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன், உங்கள் ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லுவேன். இது வந்து உங்களுக்கு இது ஒன் டைம் ஆஃபர், இது ஒரே தடவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்டயர் லைஃப் டைமுக்கு அந்த பாத்தை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள், நிறையா நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டுருக்கும்னு சொல்லலாம். மறுபடியும் எல்லாருக்கும் என்னுடைய ஒரு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், வணக்கம்.